கஜானனம் பூதகநாதிசேவிதம் கவிர்த்தயம் பூபலசாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கயம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் நான் மகிழ்வு கொள்கிறோம். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 11 நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, நாம் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே ஆசார சீடராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்து இறைவனுடைய திருவுளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும், அவ்வாறு நமக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து வளவிலே மலர்கின்ற மலர்களை பறித்து சுவாமி படங்களிலே வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கக்கூடியது. நாளைய தினம் இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமைகளிலே 2வது சனிக்கிழமை. இந்த புரட்டாதி சனிக்கிழமை என்றதுமே நாம் எல்லாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைப்பது, எள்ளு சாதம் நிவேதனம் வைப்பது, இதையெல்லாம் தொடர்ச்சியாக செய்திருந்தோம். இப்போ நமக்குள்ளே ஒரு வினா எழும், இப்போ எனக்கு அட்டமத்தி சனி இருக்கிறது, அல்லது அர்த்த அஷ்டமத்து சனி 4ஆம் இடத்திலே சனி இருக்கிறது, அல்லது ஜென்மத்து சனி இருக்கிறது, அல்லது 7.5 நாட்டு சனி நடக்கிறது, நான் இந்த எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை கரும்புகளை மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்தோ, அல்லது வன்னிபத்திரத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்தோ, அல்ல காக்கைக்கு எள்ளிச்சாதம் வைத்தாலோ இந்த தோஷம் நீங்கி விடுமா என்ற ஒரு வினா எல்லோருக்கும் இருக்கும். இந்த எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுவதனாலே அட்டமத்தி சனி தோஷம் நீங்குமா, 7.5 நாட்டு சனி தோஷம் நீங்குமா என்றால் தோஷம் நீங்காது. அது நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அவனுடைய தாக்கங்கள் குறைவடையும். இந்த சனீஸ்வர பகவானை வேண்டி நாம் இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது, எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கின்ற பொழுது அவர் மனம் மகிழ்ந்து அந்த தாக்கங்கள் குறைவாயிருக்கு. இப்போ பொதுவாக மழை பொழிவது என்பது இயற்கை, அது காலத்தின் கட்டாயம். இந்த மழை பொழிகின்ற பொழுது நாம் குடைபிடித்துக் கொள்கிறோம். ஏன் குடைபிடித்துக் கொள்கிறோம்? எங்களுடைய தலை உடம்பு நனையாமல் இருப்பதற்கு குடைபிடித்துக் கொள்வோம். குடைபிடித்துக் கொண்டதினாலே, நான் நனையாமல் இருக்கிறேன் என்பதனாலே மழை நின்றுவிட்டது என்று அர்த்தமல்ல. இந்த மழையினுடைய தாக்கம் நேரடியாக எனக்கு படாமல் குடை மூலமாக நாம் குடைபிடித்துக் கொள்கிறோம். குடைபிடித்ததினாலே மழை நின்று விட்டதா என்றால் இல்லை, மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய தலை நினையாமல் உடம்பு நினையாமல் நாம் குடைபிடித்துக் கொள்வோம். அதுபோல இந்த சனீசனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும், தோஷம் நீங்குவதென்பதல்ல, தாக்கம் குறைவாக இருக்கும். எனவே நாம் இந்த பிரார்த்தனைகளிலே ஈடுபட்டு இவ்வாறு பிரார்த்தனைகளை செய்கின்ற பொழுதும், ஏனென்றால் பொதுவாக சொல்வார்கள், சனியைப் போல கொடுப்பவனும் இல்லை, சனியைப் போல கெடுப்பவனும் இல்லை என்று. இந்த சனி பகவான் இந்த கிரகங்கள் 9க்குள்ளும் ஈஸ்வரன் என்ற ஒரு அடைமொழி கொண்டவர் இந்த சனி பகவான் மட்டும்தான், சனீஸ்வரன். மற்ற எல்லா கிரகங்களையும் நாங்கள் பேர் சொல்லுவோம், ஆனால் சனி என்று யாரும் பேர் சொல்வதல்ல, சனீஸ்வரன், சனீஸ்வர பகவான். எனவே இந்த புரட்டாசனி தொடர்பாகவும்
தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சந்த் மங்களான் சந்த் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அறிவுரை என்று சொன்னால் அது பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், ஏன் சக நண்பர்களாக இருக்கலாம். ஒருவர் மற்றவருக்கு அறிவுரை கூறுகின்ற பொழுது அது எப்பொழுதும் எங்களுடைய மனங்களுக்கு இசைவானதாக, இனிமையானதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதில்லை. சில வேளைகளிலே அறிவுரை சொல்ல வந்தால் வேண்டாம் என்றே நாங்கள் சொல்லிவிடுவோம். அல்லது சில தவறான பழைய அனுபவங்கள் மத்தியிலே இந்த அறிவுரைகளை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுது என்று சொல்லி நாங்கள் இந்த அறிவுரைக்கு செவி மடுப்பதை மறுக்கின்றோம். ஆண்டவர் இயேசு அவருடைய போதனை மக்கள் மனங்களிலே அறிவுரைகளாக இருந்தன. இறை வார்த்தை என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் மக்களோடு பேசினார். இறைவன் மக்களோடு பேசுகின்ற பொழுது அவருடைய வார்த்தை எப்பொழுதும் மக்களுக்கு சாதகமானதாக அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்து விடுவதில்லை. காரணம், இறைவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வை நல்வழிப்படுத்தும் என்று அறிந்தும் அந்த அறிவுரைகளை கேட்டால் நாங்கள் நினைத்தபடி அல்லது எங்களுக்கு விருப்பமானபடி வாழ முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு அழகான உவமையை சித்தரித்து காட்டுகின்றார். அதாவது விளைச்சலுக்காக அல்லது பயிரிடுவதற்காக ஒரு உழவர் அதை அந்த விதைகளை நிலத்திலே விதைக்கின்றார், வயலிலே விதைக்கின்றார். விதைக்கின்ற பொழுது இந்த விதைகள் பாதையோரத்திலே, முட்புதர்கள் இருக்கின்ற இடத்திலே அல்லது நல்ல நிலத்திலே என்று சொல்லி பலவாறு இந்த விதைகள் பல இடங்களிலே, விளை நிலங்களிலே விதைக்கப்பட்டாலும் எல்லாம் இந்த உழவருக்கு விளைச்சலை கொடுக்கின்ற நிலங்களாக அமைவதில்லை. அதனால் நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகின்ற விதை அது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என்று பலன் கொடுக்கும். இங்கு கேட்கின்றவர்கள் நாங்கள் அல்லது இந்த அறிவுரைகளை இறை வார்த்தை கேட்கின்றவர்கள் எங்களுடைய உள்ளங்கள் நல்ல விளை நிலங்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு போதிக்கின்றார். அதாவது ஒருவர் கூறுகின்ற அறிவுரை அது எனக்கு பொருத்தமாக இருக்கின்றது, என்னுடைய வாழ்வை வளம்படுத்துவதற்கு தான் கொடுக்கப்படுகின்றது, என்னுடைய நன்மைக்காகத்தான் என்னுடைய பெற்றோர்களும் பெரியார்களும் இந்த வழிகாட்டிகளும் எனக்கு சொல்லி தருகின்றார்கள் என்ற அந்த திறந்த மனநிலை எனக்கு இருக்கின்ற பொழுது, இந்த அறிவுரை எனக்கு பொருத்தமா என்று கேள்வி கேட்கின்ற பொழுது, இந்த அறிவுரையை நான் அதை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் என்ன என்ற என்னுடைய மனதை நான் இவ்வாறு திறந்து விடுகின்ற பொழுது, நிச்சயமாக இறை வார்த்தை பல்வேறு நல்ல மனிதர்களூடாக எனக்கு கொடுக்கப்படுகின்றது. விவிலியத்தை திறந்து படிக்கின்ற பொழுது அதிலே இறை வார்த்தை எங்களுக்கு அழகாக, தெளிவாக, புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே கொடுக்கப்படுகின்றது. இதை நாங்கள் அனிதினம் படித்து தியானித்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் வளம்படுத்துவதற்கு நல்ல விளை நிலங்களாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது, அதே போல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும். முஸ்லீமாக நாங்கள் பிறந்த நாங்கள், எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம்தான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டுதல்களை காட்டி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வழிகாட்டுதல் அனைத்தும் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை பற்றி இந்த மார்க்கம், இந்த அல் குர்ஆன், நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான ஆசைகளை இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு ஆசையூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதை கேட்க வேண்டுமென்றால் அதிகமாக நீங்கள் கேளுங்கள், கேளுங்கள் சுவர்க்கம். அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அந்த நேரம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்வான், அடியானே உன்னை நான் வெளியிலே எடுக்கின்றேன், இதற்கு மேல் நீ எதையுமே கேட்கக்கூடாது. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை எப்படியாவது வெளியே எடுத்துவிடு. அந்த மனிதன் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் பார்க்கின்றான், சிறு தூரம் ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்திலே அனுப்பி வைக்கின்றான். சிறு தூரம் பார்க்கின்றான், இன்னொரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். சிறு அந்த மரத்தை அடைகின்றான், சிறிய தூரம் பார்க்கின்றான், இந்த மரத்தை விட மிக பெரிய ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், அந்த மரத்தை நான் சென்றடைய வேண்டும். அந்த மரத்தை அடைந்தவுடன் பார்க்கின்றான், சொர்க்கம் யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைய வேண்டும். அடியானை உள்ளே செல், உள்ளே நுழைந்து செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், எல்லாம் எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எந்த ஒரு இடமும் அவனுக்கு சொந்தமான இடமாக கிடையாது. உடனே வெளியே ஓடி வருகின்றான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைந்தேன், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எனக்கென்று ஒரு இடம் கிடையாது, யா அல்லாஹ் எனக்கென்று ஒரு இடத்தை தா என்று கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே உனக்கு இந்த சொர்க்கத்திலே என்ன வேண்டுமோ ஆசைவை. அந்த நேரம் அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் ஆசை வைத்து விட்டேன் இறைவா. மீண்டும் சொல்வான், அடியானே மீண்டும் ஆசைவை, ஆசை வைத்து விட்டேன் இறைவா, ஆசைவை, ஆசை வைத்து விட்டேன் இறைவா. ஐந்து முறைகள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆசை வைக்குமாறு கட்டளையிடுவான். அந்த மனிதன் ஐந்து முறையும் ஆசை வைத்தவுடன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்வான், அடியானே நீ ஐந்து முறை ஆசை வைத்தாயே, அதுவும் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் இந்த சுவர்க்கத்திலே உனக்கு இருக்கின்றது, உள்ளே போ என்று சொன்னவுடன் அடியான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்வான், யா அல்லாஹ் சுவர்க்கத்திலே நுழைவார் கேட்டேன், நுழைய சொன்னாய், ஐந்து முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்து விட்டேன், ஆனால் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சுவர்க்கம் இவ்வளவும் எனக்கா, கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான். சிரித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹினுடைய தூதரே ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை கேட்டு, இந்த அடியான் இந்த கேலி செய்யாதே அல்லாஹ் என்று இந்த ஆச்சரியத்தோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான், அதற்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹினுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அடியானே சுவர்க்கத்திலே நுழை. அந்த அடியான் சுவர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், அவனுக்கு இன்று தனியான ஒரு அறை இருக்கின்றது, கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே நுழைகின்றான், அவனுக்கு இன்று சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஹூருலியின் பெண்மணி அந்த ரூமிலே, அந்த அறையிலே இருக்கின்றார். உடனே அந்த அடியான் சொல்கின்றான், அந்த மனைவியை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் இந்த உலகத்திலே, இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்றோ. அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வந்த அந்த அடியானுடைய
வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுவர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்று வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹினுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்து தையீபாஹி நஈம் அல் ஜன்னா அமா தர்லா யா உமர் அன் தகூன லஹும் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, இந்த உலகம் இருக்கின்றதே இது காஃபிர்களுக்காக, ஆனால் அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே அது எங்களுக்காக. இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய எல்லா விடயங்களும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை மறந்து விடாதே என்று அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹுவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் மிகவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை. நாங்கள் விரும்பிய போன்று வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். ஏன் அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்தளவு அவசியம் கிடையாது. உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே இலக்கு, நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை கட்டளையேற்றி இருக்கின்றானோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5 நேரம் சரியான முறையிலே தொழுதோ, ஜகாத் கொடுத்தோ, இதர வணக்கங்களில் ஈடுபட்டு நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு எந்தளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த இன்பகரமான வாழ்க்கை, நினைத்தது போன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணக்கூடிய வாழ்க்கை, அந்த இன்பகரமான சுவர்க்கம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரம், இன்பகரமான ஒரு மரணத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.